ஒரு பீரியடில் நம்ம ஃபிலிம் செலிப்ரிட்டிஸ்லாம் இன்டர்வியூ கொடுக்கும்போது தான் தெரியும் அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்றது. இப்போ அவங்களுடைய சோஷியல் மீடியா பேஜ் ஓப்பன் பண்ணாலே போதும் அவங்க என்ன சொல்ல வராங்கன்றது ஃபுல்லாக தெரிஞ்சிடும். அந்த மாதிரி இன்றைக்கி நமக்கு பிடிச்ச செலிப்ரிட்டிஸ்லாம் அவங்க சோஷியல் மீடியா பேஜில் வந்து என்னென்ன விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்காங்க, அது தவிர சோஷியல் மீடியாவில் இன்றைக்கி எந்தெந்த மாதிரி ஃபிலிம் அப்டேட்ஸ்லாம் ட்ரெண்டிங் ஆகிட்டுருக்கு அப்படின்றத நம்ம ஹேஷ்டாக் சோஷியல் மீடியா அப்டேட்ஸில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல அடுத்ததான் நம்ம பார்க்க போறது ஹேஷ்டாக் அருண் விஜய். தடம் படத்தோட சக்சஸ்க்கு அப்புறமா அருண் விஜய் அக்னி சிறகுகள், பாக்ஸர், சாகோ படங்களை கைவசம் வச்சிட்டு இருக்காரு. எட்செட்ரா என்டர்டைன்மெண்ட் ப்ரொடியூஸ் பண்ற இந்த படத்தை விவேக் டைரக்ட் பண்றாரு. ரித்திகா சிங் ஃபீமேல் லீட்ல நடிக்கிறாங்க. இப்போ இந்த படத்துக்காக மிக்ஸ்டு மார்ஷியல் ஆர்ட்ஸ் கத்துக்க வியட்நாம் போயிருக்கிறதா அருண் விஜய் அவருடைய ட்விட்டர் பேஜ்ல ட்விட் பண்ணிருக்காரு. நம்ம அடுத்ததா பார்க்க போறது ஹேஷ்டாக் ஜிவி பிரகாஷ். தமிழ் சினிமாவில் பிஸியான ஆக்டராக இருக்கிற ஜிவி பிரகாஷ் வாட்ச்மேன் படத்துக்கு அப்புறமா 100% காதல், அடங்காதே, ஜெயில், காதலிக்க யாரும் இல்லைன்னு நிறைய படங்களை கைவசம் வச்சிட்ருக்காரு. இதில் ஐங்கரன் படத்தை ஈடி ஃபேம் ரவி அரசு டைரக்ட் பண்ணியிருக்காரு. மகிமா நம்பியார் ஃபீமேல் லீட்ல நடிச்சிருக்காங்க. ரொம்ப நாளாக ரிலீஸ்க்கு டிலே ஆகிட்டு இருக்க இந்த படத்தை June 28th ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இதை பற்றின அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கூடிய சீக்கிரம் வரும்னு எதிர்பார்க்கப்படுது. ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல நம்ம அடுத்ததா பார்க்க போறது ஹேஷ்டாக் அமலாபால். அதுவும் அந்த பறவை போல, கடாவர், ஆடைன்னு பல படங்களை கைவசம் வச்சிட்டு இருக்காங்க. இதுல ஆடை படத்தை மெய்யாதமான் ஃபேம் ரத்னகுமார் டைரக்ட் பண்ணியிருக்காரு. த்ரில்லர் ஜானர்ல உருவாகி இருக்க இந்த படத்தோட ஷூட்டிங் முடிஞ்சிட்டதா சொல்லியிருக்காங்க. படத்தோட டீசரை இந்த மந்த் எண்ட் ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணியிருக்கிறதாகவும், படத்தை July or August ரிலீஸ் பண்ண போறதாகவும் சொல்லியிருக்காங்க. இதை பத்தின அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கூடிய சீக்கிரம் வரும்னு எதிர்பார்க்கப்படுது. நம்ம அடுத்ததா பார்க்க போறது ஹேஷ்டாக் யோகி பாபு. தமிழ் சினிமாவோட லீடிங் காமெடியனா மாறி இருக்கிற யோகி பாபு தர்ம பிரபு, கூர்கா, ஜாம்பி, பன்னிக்குட்டி, காக்டெயில் நிறைய படங்களை இம்பார்ட்டன்ட் ரோல்ஸ்ல நடிச்சிட்டு இருக்காரு. இந்த வரிசையில ஜெயம் ரவியோட டைரக்ஷன்ல ஒரு படத்துல யோகி பாபு நடிக்க வாய்ப்பு இருக்கிறதா சொல்லிருக்காங்க. ரீசெண்டா ஜெயம் ரவி கொடுத்த ஒரு இன்டர்வியூல அவர்கிட்ட ஒரு ஸ்கிரிப்ட் இருக்கிறதாகவும், அந்த ஸ்கிரிப்டுக்கு யோகி பாபு தான் கரெக்டா இருப்பாருன்னு அவரை வச்சு படம் பண்ண போறதாவும் சொல்லியிருந்தாரு. சோ ஜெயம் ரவி டைரக்டர் ஆவாரா, யோகி பாபு அந்த படத்துல மெயின் லீல நடிப்பாரா அப்படிங்கறத எல்லாம் வெயிட் பண்ணி பாக்கலாம். நம்ம அடுத்ததா பார்க்க போறது ஹேஷ்டாக் அஞ்சலி. பேரன்பு படத்துக்கு அப்புறமா அஞ்சலி நாடுகள் 2, லிசா, சிந்து பாத்னு நிறைய படங்களை கைவசம் வச்சிட்டு இருக்காங்க. இதுல லிசா படத்தை ராஜு விஸ்வநாத் டைரக்ட் பண்ணிருக்காரு. ஹாரர் ஜானர்ல உருவாகி இருக்க இந்த படத்துல யோகி பாபு இம்பார்ட்டன்ட் ரோல நடிச்சிருக்காரு. இப்ப இந்த படத்தோட ட்ரைலரை ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த படத்தை May 24th ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணிருக்கதா சொல்லிருக்காங்க.